கடன் வட்டி வீதம் தொடர்பில் மக்கள் வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிதி அமைச்சரின் அறிவிப்பு. யாழ் சுன்னாகம் பகுதியில் பட்டப்பகலில் நடந்த கொடூரம். டக்ளஸ் தேவானந்தா மீது தற்கொலை தாக்குதல் முயற்சி, விதிக்கப்பட்டது மரண தண்டனை. மின் கட்டண திருத்தம் குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முக்கிய தீர்மானம். நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட கடன் வட்டி அதிகரிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக இலங்கை மக்கள் வங்கி அறிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் வங்கியின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்தார். முன்னதாக மக்கள் வங்கியினால் வழங்கப்பட்டிருந்த கடன்களுக்கான வட்டி வீதம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டிருந்தது. கடனுக்கான வட்டி 15.5% வரை அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய சேமிப்பு வங்கி அண்மையில் தாங்கள் வழங்கிய கடன்களுக்கான வட்டி விகிதத்தை அதிகபட்சமாக 15% வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் நிலையான வட்டி விகிதங்களின் கீழ் வழங்கப்பட்ட கடன் வசதிகளுக்கான வட்டியையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் சில தனியார் வங்கிகளும் நிலையான வட்டி விகிதங்களின் கீழ் வழங்கப்பட்ட கடன் வசதிகளுக்கான வட்டியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கு நாளைய தினத்திற்குள் சம்பளத்தை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன்படி அரசாங்கத்தின் நிறைவேற்று மற்றும் நிறைவேற்று அல்லாத அனைத்து ஊழியர்களுக்குமான சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் செலவினங்களை முகாமைத்துவம் செய்வதற்காக அரசாங்கத்தின் பதவி நிலை கொண்ட அதிகாரிகளின் சம்பளத்தை தாமதித்து வழங்குவதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீது தற்கொலை தாக்குதல் நடத்த முயற்சி செய்த குற்றச்சாட்டில் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மரண தண்டனையை கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று தினம் வழங்கியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்ளிப்பட்டி பகுதியில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தி 4 கொலை செய்வதற்கு ஜெயராணி என்ற குண்டுதாரி குழந்தையாக செயற்பட்டமை தொடர்பில் செல்வகுமாரி சத்யலீலா என்பவருக்கே கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை படுகொலை செய்யும் நோக்கில் 2004 ஜூலை மாதம் 7ஆம் தேதி பம்பலப்பட்டி பகுதியிலிருந்து அவரது அலுவலகத்திற்குள் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த குண்டு தாக்குதலில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 4 உயிரிழந்திருந்தனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றவாளியாக அடையாளம் கண்டப்பட்ட செல்வகுமாரி சத்யலீலாவிற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் 15 ஒத்திவைக்கப்பட்ட 2 சிறை தண்டனையை ஏற்கனவே விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2009 மின்சார சட்டத்தின்படி இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கட்டண திருத்த பிரேரணையை விரைவுபடுத்துவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. அத்துடன் இடைக்கால கட்டண திருத்தம் தொடர்பான அமைச்சரவையின் பேச்சை கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சட்ட ஆலோசனையை பெறவும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானமானது தமது ஆணைக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களினாலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானம் என கூறியுள்ளார். மின் கட்டணத்தை 65% முதல் 70% வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்திருந்தது. இந்த தீர்மானம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் எனவும் அமைச்சரவை குறிப்பிட்டிருந்தது. அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிதி அமைச்சரின் அறிவிப்பு. யாழ் சுன்னாகம் பகுதியில் பட்டப்பகலில் நடந்த கொடூரம். டக்ளஸ் தேவானந்தா மீது தற்கொலை தாக்குதல் முயற்சி, விதிக்கப்பட்டது மரண தண்டனை. மின் கட்டண திருத்தம் குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முக்கிய தீர்மானம்.